சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களின் பிறந்த நாளில் அவருடைய பங்களிப்பை சமூக நீதிக்கான பங்களிப்பை நினைவு கூர்ந்து எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்திய அரசியல் வரலாற்றில் அவர் தலைமை அமைச்சராக பொறுப்பேற்ற காலம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய காலமாகும். மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த துணிச்சலாக முடிவெடுத்தவர். தன்னுடைய ஆட்சியை கவிழும் பறிபோகும் என்கிற அச்சுறுத்தலை அறிந்திருந்தும் கூட அதனை பொருட்படுத்தாமல் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தி பொருட்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க வேண்டும் என்று விரும்பியவர், துணிந்து முடிவெடுத்தவர், அதை நடைமுறைப்படுத்தியவர். ஒவ்வொரு பொருட்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த குடிமகனும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவருடைய அளப்பரிய முயற்சிக்கு அன்றைக்கு மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் உற்ற துணையாக இருந்தார் என்பதை இந்நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்திட கடமைப்பட்டிருக்கிறோம். சமூக நீதிக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிற இக்காலச் சூழலில் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களின் பங்களிப்பை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைப்பதும் சமூக நீதியை பாதுகாக்க உறுதியேற்பதும் தவிர்க்க முடியாத இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. வி பி சிங் அவர்களுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துவதோடு சமூக நீதியை பாதுகாக்க இந்த நாளில் உறுதியேற்போம். தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் வி பி சிங் அவர்களுக்கு சிலை நிறுவுவதாக சட்டமன்றத்தில் அறிவித்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. வி பி சிங் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிலே சிலை நிறுவுவதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. வி பி சிங் அவர்களுக்கு மீண்டும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.